நாங்க போகணும்னா திடீர்னு நாங்க வண்டி பயணம் எது இல்லாம நாங்க தோல் கட்டி சமந்து தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஞ்சிக்கு இல்லாத இடம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமான இடம். தண்ணி பிரச்சனை தான் பெரியது. அதே மாதிரி இந்த ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி முக்கியமான பிரச்சனை. தண்ணி ஆஸ்பத்திரி போனோம் இல்லைன்னா மறைவு போனோங்க. ஒரு 3 மணி நேரம் சுமார் நடந்து கஷ்டப்பட்டு நடந்து சேமந்துதான் இங்க கொண்டு வரணுங்க. ஆஸ்பத்திரி இருக்குங்களா? இங்க ஆஸ்பத்திரி கீழதான். ஒரு அவசரம்னா என்ன செய்வீங்க? தூக்கிட்டு தானே போகணும், இல்லாட்டினா சைக்கிள்ல வச்சு கொண்டு போகணும். அது சைக்கிள் வச்சு கொண்டு போகும்போது ஒரு யானை அது வந்து ரொம்ப தொந்தரவு தான். பிரசவம் பிரசவம் எல்லாம் இது தோல் கட்டி தான் கொண்டு போற ரொம்ப சீரியஸ் இருக்கலாம். ஊர்ல எங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட்ல எந்த மாதிரி சலுகையும் இல்லைங்க. நாங்களும் இது வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அந்த பூமியில் நான் வந்துட்டு 76 வந்தவங்க. இதுவரை எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து கிடைச்சது வந்து இந்த ரேஷன் கார்டு. வந்து ஒரு 8 கிலோமீட்டர் உத்தேசம் போனீங்க, ஒரு அது நல்ல பெரிய பெரிய இடத்துல போனீங்க. அங்கிருந்தா அரிசி எடுத்துக்கோங்க ஐயா. வந்துட்டு அரிசி 1 ரூபா தாங்க. ஆனா அந்த அரிசி இங்க கொண்டு சேர்க்கறதுக்கு 250 ரூபா ஒரு குதிரை வாடகை கொடுத்தாங்க. அரிசி வச்சு நீ இந்த பள்ளிக்கூடத்துல தான் படிக்கிறியா சொல்றாங்க. நீங்க எல்லாம் 2 மாசமா படிக்காம ஸ்கூலுக்கு போக முடியாதுங்களா? இந்த ஒரே ஒரு பள்ளிக்கூடத்துல எத்தனை வகுப்பு நடக்கும்? 1வது, 2வது, 5வது, 3வது, 7வது கிளாஸ் எல்லாம் இங்கே தான். எத்தனை வாத்தியார் இருக்காங்க உனக்கு? ஒரே வாத்தியார் அத்தனை கிளாஸ் இருக்கிறாரு. தம்பி நீ எத்தனாவது படிக்கிற? 2வது. நீங்க எல்லாம் இந்த பள்ளிக்கூடத்துனா நான் ஸ்கூல்ல இருக்க வேண்டிய பிள்ளைங்க. வாத்தியாருங்க வராதுனால அவங்க வேலை செஞ்சுட்டு இப்படியே போறாங்க. ஒருவேளை நாங்க மெட்ராஸ்ல இருந்து ஒரு 2-3 டாக்டருங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தோம்னா உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் வைத்தியம் கொடுக்கலாம் நினைக்கிறேன்? கண்ணு பார்வை இல்லாம ஊனமட்டம் மனம் பார்த்துக்குங்க. நோய் தீராத வியாதிகள் எல்லாம் இருக்குதுங்க.